வெல்கம் பேக் டு மை சேனல் இது வந்து ஒரு ஃபாலோ அப் வீடியோ ஸோ இந்த சீக்வன்ஸ் அசஸ் யாருக்காவது கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு உங்கள் ட்ரேடிங் வியூ ஐடியா வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண உடனே உங்களுக்கு நான் அதை வந்து அசஸ் கொடுத்துட்றேன் சரிங்களா இன்றைக்கி வந்து ஃபாலோ அப் வீடியோ நேற்று வீடியோ என்னால் போட முடியல நேற்று என்ட்ரியும் வரலை மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்து சரி நேற்று என்னாச்சு இன்றைக்கி என்னாச்சு ரெண்டையுமே அப்படி பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா கன்ஃபியூஸாக தான் பார்க்கணும் இன் டுவெண்ட்டி ஃபோர்த்து தானே ஓகே ஃபைன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே இதுதான் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து நேற்று நேற்று வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி அடி மணி ஆப்ஷன் எடுத்துக்கலாம் இன்றைக்கி இன்னிக்கிய ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே தான் சேம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நேத்தும் இன்றைக்கும் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்துடலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி கால் ஆப்ஷன் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி கால் ஆப்ஷன் நான் போட்டேன் ஓகேவா இது வந்து நேத்த சார்ட் ஐ மீன் இதுதான் தான் நேற்று நீங்கள் பார்த்தீங்களா நேற்று வந்து மார்க்கெட்னால வந்து ஓப்பன்லையே வந்து கிரீனில் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ப்ரேக் அவுட் கிடையாது ஆல்மோஸ்ட் பத்து மணி வரைக்கும் ஒன்றுமே இல்லை ஓப்பனிங் வந்து ஓப்பனிங் ட்ரீட் எப்பவுமே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் அதுதான் வந்து ஓப்பனிங் ட்ரேட் ஓகேவா இதில் நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது ஸோ ஓப்பனிங் ட்ரேட் அப்படிங்கிறது நான் ஏன் வந்து ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதுதான் கொஞ்சம் ஈஸி மொமெண்ட்மா ஈஸியாக சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் ஸோ அதுதான் பெஸ்ட்டு கேஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை வந்து சஜஸ்ட் பண்ணேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஓப்பனிங் ட்ரேட பொறுத்த வரைக்கும் இதுதான் ஓப்பனிங் கேண்டில் ஓப்பனிங் கேண்டிலே வந்து எக்ஸாக்டாக ஓப்பன் ஹை போட்டுட்டு கீழே வரான் கீழே வந்துட்டு இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டுங்க ஓகேவா இது வந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஒரு எயிட்டி த்ரீல நீங்கள் வாங்கியிருந்தீங்க வாங்கியிருக்கலாம் எயிட்டி த்ரீலெலாம் வாங்கியிருக்கலாம் வாங்கியிருந்தால் ஒரு செவன்ட்டி எயிட் இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஓகேவா அதுதான் இதுதான் வந்து எனக்கும் உள்ள வித்தியாசம் லாஸ்னால் லாஸுன்னு சொல்லிடுவேன் அது போயிடுறேன் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் ஓகேவா ஃபைன் ஒரு ஸ்டாப் லாஸ் ஏ ட்ரேட் வரலாம் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஆனால் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதை தாண்டி இது ஏன் இங்கே போ ஏன் இவன் போகலை மார்னிங் ஏன் இவன் போல இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குங்க இந்த ரீசனையும் நான் சொல்லுவேன் சரிங்களா அதெல்லாம் நான் சொன்னேன்னா இதுக்கே நிறைய பேர் இன்னும் மறண்டு தான் போயிருக்கு எனக்கு தெரியுது நிறைய நிறைய பேருடைய பாசிட்டிவ் அந்த இது எனக்கு புரிஞ்சுது எனக்கு நிறையா பாசிட்டிவ் மெசேஜஸ் எனக்கு வந்துச்சு கமெண்ட்ஸு எனக்கு வந்து அதுதான் எனக்கு இதுதான் மோட்டிவேஷன் உங்கள்கிட்ட நான் ஒரு ரூபா கூட வாங்காமல் இத்தனை வேலை பண்ணுறேன் பார்த்தீங்களா இதுதான் எனக்கு மோட்டிவேஷன் ஸோ அந்த வைப்ரேஷன் என்னென்ன சொல்லலை சும்மா நான் காட்டுற ஒரு சாம்பிள் பாருங்கள் ஓகேவா இது வந்து என்னுடைய கஸ்டம் சீக்வன்ஸ் வைப்ரேஷன் நான் ஒரு செகண்டு ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறேன் நீங்கள் முடிஞ்சால் டிகோட் பண்ணிக்கோங்க நான் ஆன் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேவா நீங்கள் வந்து இந்த செகண்டில் வீடியோவை பாஸ் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிங்கன்னால் வைப்ரேஷன் எங்கே நடந்துச்சுன்னு தெரியும் ஓகேவா சிம்பிள் இந்த மாதிரி இந்த வைப்ரேஷன் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் ட்ரேடிங்கிறத வந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது சரிங்களா நமக்கான ஒரு கோல் அந்த கோல் முடிஞ்சிருச்சா வெளியே வந்துட வேண்டிதான் சிம்பிள் இன்றைக்கி சப்போஸ் இன்றைக்கி லாஸா இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அவ்வளோதான் என்னுடைய ஃபார்முலாவே அதுதான் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இந்த ஃபார்முலாவெல்லாம் கடைப்பிடிச்சாலே ஓரளவுக்கு நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம் ஓகேங்களா அடுத்தது நிஃப்டி பேங்க் போயிடுறேன் பே நிஃப்டி காமிச்சிட்டேன் ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிவிட்டேன் சரிங்களா அடுத்தது பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம்னா அதுவும் ஆக்சுவலி சேம் தாங்க ஒரு நிமிஷம் காட்டிடுங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்று நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரடுங்க ஓகேங்களா 54,100, ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரடு இதில் ஐ மீன் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 54,100 ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் பார்க்கணும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் நான் போனேன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபர்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓப்பன் ஆகி நேராக பிரேக் டவுன் ஆகிருக்கு பிரேக் டவுன் ஆடணும்னு நமக்கு என்ட்ரி இல்லை ஆனால் நேற்று நிஃப்டியில் சுத்தமாக என்ட்ரி இல்லை ஆனால் நேற்று பேங்க் நிஃப்டியில் ஒரு என்ட்ரி இருந்தது இது வந்து பிரேக் அவுட்டு ஓகேவா எப்போன்னா நைன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ நைன் தேர்ட்டி ஃபைக்கு ப்ரேக் அவுட் ஆகிட்டு என்னாச்சு அப்படின்னா நேராக எக்ஸாக்டாக கிரீன் க்ரீன் கிட்ட தான் வந்து இது ரிஜெக்ஷன் ஆச்சு ஆக்சுவலி க்ரீன் கிட்டே வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா வெளியே வரலாம் ரிஜெக்ஷன் ஆகலை அப்படின்னா வெயிட் பண்ணி ரெட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நேற்று கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் மேக்ஸிமம் இந்த மாதிரி டென் டென் ஓ கிளாக்கு மேலே ஹோல்டு பண்ணாதீங்க ஆக்சுவலி ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு க்ரீனில் பட் மேக்ஸிமம் டென் ஓ கிளாக்கு மேலே ஹோல்டு பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஓகேவா ஸோ அப்படி ட்ரேட் பண்ணியிருந்தால் கூட அந்த லாஸை வந்து இதில் ஈஸியாக ரெக்கவர் பண்ணியிருக்கலாம் ஓகேவா லாஸை ரெக்கவர் பண்ணியிருக்கலாம் அவ்வளோதான் ஐ மீன் நிஃப்டியில் நடந்த லாஸை வந்து ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கலாம் பிரேக் அவுட் ரேடு அடுத்ததாக வந்து இன்றைக்கி பார்த்துடலாமா இன்றைக்கி வந்து ஓகே 53,900 த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இன்னைக்கு பார்த்தோம்னா ஓப்பனிங் எஸ் ஓப்பனிங் exact morning இங்க மார்னிங் இங்கேருந்து நேரம் கீழே வந்துச்சு கரெக்டாக இங்க exact இந்த இடத்துல ஐ மீன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற இடத்துல தான் வந்து ஒரு breakout அவுட் நடந்திருக்கு தெரியுதா மொமெண்டம் பிரேக் அவுட் அப்படின்னு நான் சொல்கிறது மொமெண்டம் நிறைய பேர் அதில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க சில பேர் மொமெண்டம்னா ஃபாஸ்ட்னஸ் இங்கேருந்து இம்மீடியேட்டாக ஒரு ஃபாஸ்ட்டாக ரேப்பிடாக மூவ் ஆகிருக்கா இதுதான் மொமெண்டம் ஸோ இந்த மொமெண்டமில் என்ட்ராயிருந்தால் நேராக இங்கே எக்ஸிட் என்னென்ன ரெண்டாவது வீடியோவில் வந்து ஒன் ஹவர் சாட் காட்டியிருந்தேன் ஒரு பெரிய விக்காக இருக்குது அதில் எப்படி மொமெண்டம் பார்த்தீங்கன்னு தெரியல நாங்கள் ஐ மீன் எப்படி பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னு தெரியல பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க சிம்பிள் மொமெண்டம் அப்படின்னா தான் பிரேக் அவுட் அரைக்கிற மார்க்கெட் அரைச்சிட்டே இருப்போம் அப்படியே சும்மா மேலேயும் கிளியும் மேலேங்கிளியும் பிரேக் அவுட் அப்படின்னாலே மொமெண்டம் ஓகேவா கிளியராக ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எடுத்திருந்தால் அழகாக நம்ம ஈஸியாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு புட் ஆப்ஷன் பார்த்திடலாமா புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இன்னைக்கு தான் ஓப்பனிங் பாருங்கள் ஓப்பனிங்கே வந்து இட்ஸ் அ பிரேக் டவுன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிகந்தராக இருக்கிறவங்க இல்லை இப்போ தான் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறவங்க நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டிக்குள்ளே வாங்க ஏன்னா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நிஃப்டி ஓகே தான் நிஃப்ட்டி ஒன்றும் பிரச்சனை இருக்காது பிரேக் டவுன் செல்லிங்க்கு வேறு மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குது பட் செல்லர் எல்லாருனாலேயும் பண்ண முடியாது ஏன்னா எல்லோரும் கேபிட்டல் கம்மியாக இருக்கும் ஸோ செல்லிங் பண்ண முடியாது ஸோ நான் அதை வந்து லாஸ்ட்டாக நான் கவர் பண்ணுறேன் ஓகேங்களா அது செல்லர்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ் இருப்பான் அவங்களுக்காக அதை வேறு மாதிரி கவர் பண்ணுறேன் இப்போது பையிங் அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறது பையிங் அதுவும் அந்த பையிங்கில் வந்து ஓப்பனிங் ப்ரேக் அவுட் அவ்வளோதான் சிம்பிள் ஏன் அதுதான் வந்து எஃபெக்ட் ஓகேங்களா ஏன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது சரி அந்த லாஜிக்கை நான் இன்றைக்கி கவர் பண்ணிடுறேன் அது ஒரு சின்ன லாஜிக் ஏன் ஓப்பனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பின்னால் இருக்கிற எந்த பயாஸும் வந்து உள்ளே இருக்காது ஐ மீன் பின்னால் இருக்கிற எந்த பயாஸ் அப்படின்னா நாளைக்கு கேப்பப் டவுன் அப்படிங்கிறது வந்து கேப்பப்பா டவுனா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது சரிங்களா இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கேப் அப்பா கேப் ஆன் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நீங்கள் அதை கேப் அப் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரலாம் ஸ்ட்ரக்சரெல்லாம் கொண்டு வரலாம் கொண்டு வர முடியாது கிடையாது பட் நீங்கள் அப்படி கொண்டு வரட்டிங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடம் வந்து ஒரு ஒரு நல்ல ட்ரெண்டுப்பா நல்லா மேலே க்ளோஸ் ஆனால் அவன் மேலே தான் கேப் தான் ஆவான் அது கிடையாது ஓகேங்களா அதுக்கு வேறு ஃபார்மேட் இருக்குது இப்போ சப்போஸ் அவனே அப்படி க்ளோஸ் ஆகிட்டான் நல்லா மேலே போய் மேலே வச்சு க்ளோஸ் ஆகிட்டான் ஓகேவா அப்போ கேப் அப் தான் ஆகணும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க நிறையா பேர் நினைப்பீங்க ஓகேவா மெஜாரிட்டி எடுத்து பாருங்கள் அப்படி ஆகிற ஸ்டாக்கு வந்து அப்படி கேப் அப் ஆகாது ஆனால் நமக்கு ட்ரெண்டு நல்லாயிருக்கு நல்லா க்ளோஸ் ஆகிட்டான் அவன் கேப் அப் தான் அது தப்பு அது ஃபார்முலா கிடையாது பட் நிறைய பேர் அதுதான் ஃபார்முலான்னு நினச்சிட்ருக்கீங்க அது தப்பு ஸோ அப்போ நமக்கு வந்து கரெக்டான உண்மையாலுமே கேப் அப் ஆவானா ஆக மாட்டானா அப்படின்னு சொல்கிறது கஷ்டம் ஓகேங்களா நார்மலாகவே கஷ்டந்தான் இப்போது கேப் அப் டவுன் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஓகேவா அப்போது ஓப்பன் ஆகுது மார்க்கெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்கள பற்றி பேசலாம் ஐ மீன் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க ஐ மீன் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்னு வச்சுங்க சரியா அவன் ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஓப் கேப் அப் ஆச்சு அப்படின்னா அவன் அந்த சைடு தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான் டவுன் ஆச்சுன்னா அவன் அந்த சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுவான் ஓகேவா இது ஒரு கண்டிஷன் இப்போது அவன் வந்து கேப் ஃபார் எக்ஸாம்பிள் கேப் டவுன் ஆகிடுச்சு மார்க்கெட்டு அப்போ வந்து அவன் வந்து செல் பண் ஐ மீன் புட் ஆப்ஷன் வாங்குறக்கு அவன் ட்ரை பண்ணுறான் அப்படி தான் ட்ரை பண்ணுவான் மேக்ஸிமம் அப்போ அவன் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற பொசிஷனெல்லாம் அங்கே ஸ்கொயர் ஆஃப் ஆகும் அப்போ அந்த ஒரு மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகும் ஓகேவா அந்த மொமெண்டமுடைய வைப்ரேஷன் வந்து பியூராக இந்த சீக்வன்ஸ் பேஸ் தான் பியோர் ப்யராகவே இந்த சீக்வன்ஸ் பேஸ்ட் தான் அதுக்கப்புறமெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் நிறையா வேலைகள் இருக்குது இது படி ஒர்க் ஆகிறதுக்கு இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மார்னிங் ஏன் ஒர்க் ஆகுங்கிறது இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட் அந்த லிக்விடிட்டி மார்னிங் எப்போவுமே புது புது லிக்விடிட்டி அவன் ஒரு பயாஸ் வச்சு தான் வருவான் உள்ள மார்க்கெட்டு ஆ இன்றைக்கி நல்லாயிருக்கு யூஎஸ் மார்க்கெட் போயிருக்கு அப்படி வருவான் உள்ள ஆனால் மார்க்கெட் ஒன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சொல்கிறேன் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் சூப்பர் ஓகேவா இன்றைக்கி வந்து கேப் அப் ஆயிடுச்சு ஆன அந்த ஃபஸ்ட்டு அந்த ஒரு மணி நேரம் அப்புறம் அவ்வளோதான் பயாஸ்லாம் கிடையாது அந்த யுஎஸ் மார்க்கெட்டு அதெல்லாம் கிடையாது அந்த ஒரு மணி நேரத்தில் மார்க்கெட் என்ன ஆகிருக்கு அதை வச்சு தான் அதை வச்சு தான் அடுத்தடுத்த ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ண முடியும் அந்த ஒரு மணி நேரம் என்ன ஆயிருக்கு வால்யூம் என்ன ஆயிருக்கு இவன் என்ன இருக்கான் யார் எங்கே இருக்கா இதை வச்சு தான் அடுத்தடுத்தது போக முடியும் அப்போது லாஜிக்காக இப்போ பாருங்க நம்ம ஏன் ஓப்பனிங் ட்ரேடு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு லாஜிக் வேணும் ஆனால் ஓப்பனிங்க்கு உங்களுக்கு லாஜிக் வேண்டாம் அதனால தான் பாயிண்ட் டு பாயிண்ட் இங்கே ஓப்பன் லோ வச்சுருக்கான் ஓகேவா ஓப்பன் லோ அப்படின்னா என்னென்னா ஓப்பன் லோ நிறைய பேருக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் மேக்ஸிமம் செல்லர் ப்ரைஸ் அது அங்கே வச்சுருக்கான் பொட்டு மாதிரி அங்கே டப்புன்னு வச்சு அடிச்சிருக்கான் ஓகேவா அப்போ என்னென்னா அவங்க ரெடியாக இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து செல்லிங்க்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆல்ரெடி போட்டு வச்சிட்டாங்க எவ்வளோ குவான்டிட்டி ஹியூஜ் குவான்டிட்டி அங்கே போட்டிருக்காங்க இப்போ அந்த குவான்டிட்டி ஹியூஜ் குவான்டிட்டிக்கு பையர் மேட்ச் ஆனால் மட்டும்தான் அது உடையும் இல்லைன்னா அது உடையாது இப்போ புரிதான் நான் ஏன் வந்து இது வந்து பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்னு எனக்கு எப்போ வந்து சிம்பிளாக சொல்கிறேன் ஐநூறு லைக்கு நூறு கமெண்ட்ஸு இந்த கேட்டகிரிக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டு பாயிண்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நான் சீக்ரெட்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ நான் சொன்னதை வச்சே நீங்கள் வந்து வேறு லெவலில் பண்ணலாம் அது மந்த்லி சூப்பராக எடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வீக்லி வீக்லி எல்லாம் எடுக்கிறதுக்குலாம் அதுக்கு பிளான் இருக்குது எல்லாமே